வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணத்துல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சடி. ஸோ அந்த ரவா கிச்சடி, கல்யாண ரவா கிச்சடியோட ஸ்பெஷல் என்ன, அது அவ்வளவு டேஸ்டியாக வர்றதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்னென்னலாம் சேர்க்க போகிறோம், அதுக்கு ஒரு ரெண்டு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த அருமையான ரவா, கல்யாண ரவா கிச்சடிக்கு ரொம்ப டேஸ்டியான சாம்பாரும் தேங்காய் சட்னியும் ஒரு நல்ல ஜோடி. ஸோ நாம் இன்றைக்கி கல்யாண ரவா கிச்சடியை டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்டியான கல்யாண ரவா கிச்சடிக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை, நமக்கு நார்மலாக வறுத்த ரவைனே கிடைக்கும் கடையில், அதுதான் வாங்கியிருக்கேன், வெள்ளை ரவை. ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, ஒரே ஒரு கேரட்டை, எண்ணி ஒரு ஆறு பீன்ஸு, காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு வர மிளகா, நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். தாளிதத்துக்கு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, முந்திரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயும் நெய்யும் கலந்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டீஸ்பூன், எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 டீஸ்பூன். ஸோ நமக்கு வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் இந்த கிச்சடியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த வெங்காயம், தக்காளி, பீன்ஸு எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருவோம். ஆக்சுவலாக இந்த கேரட்டு, பீன்ஸு, இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் லைட்டாக ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சா தான் நமக்கு கொஞ்சம் குழைவாக கிடைக்கும். நறுக்கு நறுக்குன்னு இருந்ததுன்னா உப்புமா மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து அப்படியே அதோடு சேர்ந்து குழைவாக இருக்கணும் கிச்சடியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த இது எல்லாத்தையும் வேக வச்சு குக்கரில் போட்டுட்டு நெய்யில் வந்து இதை வறுக்கணும். ஸோ நான் வறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த ரவையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து வறுத்துப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குக்கரில், 1.5 லிட்டர் குக்கரில் கேரட்டு, பீன்ஸை மட்டும் வேக போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி, அதாவது ஊற வச்ச பட்டாணி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம உரித்து போடுவோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணி கிடச்சிது அப்படின்னா அதை மெயினாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது கிடைக்கும். ஊற வச்ச பட்டாணி சேர்த்தால் அது வந்து நமக்கு அவ்வளோ இருந்தால் வேகாது, மசிய வேகாது, அதனால உருண்டு உருண்டையாக இருக்கும். அதனால தான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த க்ரீன் பட்டாணி கிடச்சது, உரிக்கிற பட்டாணி கிடச்சதுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை 2 விசில் விட்டுப்போம் ஹை ஃப்ளேமில். இதை நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை நல்லா 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாணலியில் பாக்கி இருந்த நெய்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து போட்டுட்டு எல்லா எண்ணெயுமே போட்டாச்சு. அதில் வந்து கடுகு பொரிய விட்டுருக்கேன். கடுகு வந்து வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறமா பெருங்காயம், மிளகா, அப்புறம் நான் வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பிட்டு பிட்டாக நறுக்கி வச்சுருக்கேன், நல்ல மெல்லிஸாக குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ காய்கறியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் தாளிச்சுட்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு பார்ப்போம். முந்திரி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நான் பெருங்காயத்தை சேர்த்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துடுவேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கோல்டனாக வதங்கட்டும். வெங்காயம் கோல்டனாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிச்சடியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடலாம், ஏன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. நெய் மேக்ஸிமம் நெய் சேர்த்தா தான் கிச்சடி வந்து நல்லாயிருக்கும். இன்கேஸ் நெய் இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் மட்டும் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்காது. ஸோ அதை நல்லா வதக்கிட்டு நான் சொன்ன மாதிரி தக்காளி ஆட் பண்ணிட்டு பார்ப்போம். பெரிய வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அந்த குக்கர்லேருந்து காய்கறியையும் அப்படியே லைட்டாக வடிச்சுட்டு போட்டுருவேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து கேரட் பீன்ஸை வந்து டைரெக்டாக அதிலேயே வதக்கி போட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. உப்மாவுக்கு கொஞ்சம் நெருக்கு நெருக்குன்னு இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, கிச்சடிக்கு நல்ல குழைவாக இருந்தால் தான் அது பேர் கிச்சடி. அதனால தான் நான் வந்து தனியாகவே இதை வேக வச்சு போட்டுட்டேன். ஸோ நீங்கள் திருப்பி கேட்பீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நல்லா வந்து இதையும் வதக்கிடுவோம். வதக்கிட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு ரவைக்கு நமக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். கொதிக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை வந்து இப்போயே சேர்த்தா தான் எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா அது அவ்வளோ ஈவனாக ஆகாது. அதனால் தேவையான அளவுக்கு உப்பை தண்ணி கொதிக்கும் போதே சேர்த்துருவோம்.
தேவையான அளவுக்கு அதாவது ஒரு கப் அளவு ரவைக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு அப்படியே வந்து உப்பும் சேர்த்தாச்சு அப்படியே லைட்டா கொதி வர ஆரம்பிக்குது அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க கூடிய ரவையை சேர்த்துருவோம் ரவையை சேர்த்து அப்படியே சிம்லயே வந்து வேக விடலாம் இப்ப காய்கறி எல்லாம் வந்து நல்லாவே வெந்தாச்சு சோ அதனால அதெல்லாம் வேகணும் அப்படிங்கற அவசியம் இல்ல ரவை மட்டும் வந்து வெந்திருச்சு அப்படினா நமக்கு கரெக்டா இருக்கும் மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினா 8 ல இருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதுக்கு கரெக்டா இருக்கும் சோ இந்த மாதிரி தண்ணி எல்லாம் சேர்த்து ரவை எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்க கூடிய கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்தாச்சு சோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிம்லயே வெச்சு மூடி வெச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து இது வேகட்டும் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் பொடி சேர்க்கல ஏனா கேரட்டோட கலர் லைட்டா ஏறும் அதே மாதிரி தக்காளியோட கலரும் லைட்டா ஏறும் சோ நல்ல 10 நிமிஷம் சிம்ல மூடி வெச்சு வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல பதமா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல பாக்கி இருக்க கூடிய நெய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிரலாம் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரகசியம் என்ன அப்படினு பாத்தீங்கனா நெய் மேக்ஸिमम சேக்கிறது இல்ல அப்படினா ரிஃபைண்ட் ஆயில் இல்ல அப்படினா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க அதே மாதிரி இரண்டாவது என்ன அப்படினா இதுலயே காய்கறியை வந்து வேக வைக்க வேண்டாம் தனியா குக்கர்ல வேக வச்சு செய்யும் பொழுது தான் நமக்கு குழைவா இருக்கும் இல்லாட்டி நறுக்கு நறுக்குன நமக்கு வந்து வாயில காய்கறி அம்ட்டே இருக்கும் சோ இந்த ரெண்டு ரகசியத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த கல்யாண கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் எல்லாராலையும் சாப்பிட முடியும் அவ்வளவு சுவையா இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இன்ன ஒரு நல்ல அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க் யூ